வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளை இன்றைய நிகழ்வுகளாக காணிருக்கிறோம். நிகழ்வுகளுடன் சாம் வாருங்கள் நேர்களை, இன்றைய நிகழ்வுகளுக்குள் போகலாம். மருத்துவ கல்வி இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டு முதலே அமல்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் திருச்சியில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்பொழுது 50% இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மத்திய அரசு மருத்துவ படிப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான மத்திய அரசு துரோகம் இழைப்பதை காட்டுகிறது. இதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என முத்தரசன் கூறினார். பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என்றும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே நிறைவேற்ற வேண்டும் எனவும் முத்தரசன் வலியுறுத்தினார். மேலும் பேசுகையில், ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய அரசு மாநில அரசை ஏமாற்றியுள்ளது. கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்காமல் மாநில அரசை கடன் வாங்க கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை இயற்றிவிட்டு அந்த சட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்கிற பொய்யை கூறுவது ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் முத்தரசன் கூறினார். 28ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை மண்டல அளவில் தஞ்சை, விழுப்புரம், சேலம், சென்னை ஆகிய இடங்களில் விவசாய கூட்டம், தொழிலாளர் விரோத சட்டம் ஆகியவை குறித்து விவசாயிகள் தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநாடு நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். நவம்பர் 26ஆம் தேதி விவசாய சட்டம், தொழிலாளர் விரோத சட்டம், இச்சுற்றுச்சூழல் திருத்த சட்டம் ஆகியவற்றை எதிர்த்து பொது வேலைநிறுத்த போராட்டத்தையும் அனைத்து தொழிற்சங்கங்கள் இணைத்து நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்தார். ரஜினியின் வரி செலுத்துதல் விவகாரம் பற்றி நிருபர்கள் கேட்டதற்கு, வரி கட்டாமல் ரஜினி மேல்முறையீடு செய்வதும் ஏதும் சலுகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் அவர் செய்யலாம், ஒருவேளை ரஜினிக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கலாம், அதன் மூலம் அவர் சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம் என்று பதிலளித்தார். அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டுமா, இரண்டாக இருக்க வேண்டுமா, அதிமுகவுக்கு மத்திய அமைச்சர்கள் இடம் அளிக்க வேண்டுமா என்பதை பாஜக தான் முடிவு செய்யும் என்றும், முத்தையா முரளிதரன் வரலாற்று படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பதை எதிர்ப்பது என்றும், பல விவகாரங்கள் திசை திருப்பும் வகையில் உள்ளது என்றும், வேறு பல பிரச்சனைகள் இருக்கும்போது இது குறித்து விமர்சனம் செய்வது தேவையற்றது எனவும், திமுக தலைமையிலான கூட்டணி பலமாகவும் வலுவாகவும் உள்ளதாகவும், இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்றும் முத்தரசன் கூறினார். மேலும், அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ் வாய்ந்த பல்கலைக்கழகம், அதை சீர்குலைக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நேரடியாக மத்திய அரசு கடிதம் எழுதுகிறார். அது கடும் கண்டனத்துக்குரியது. பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் கூறினார். இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் விளக்கம் அளிக்க வேண்டும். துணைவேந்தர் மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதில் உறுதியான கொள்கை அதற்கு இருக்குமையானால், உடனடியாக துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சி திருவானைக்காவலில் பள்ளிவாசல் இடித்ததை கண்டித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமா அமைப்பினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவானைக்காவலில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் பகுதி சாலை சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியின் பிரதான சாலை பகுதியில் உள்ள பள்ளிவாசல் பகுதியை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எந்தவித முன் அறிவிப்புமின்றி அதிகாரிகளில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கண்டனம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமா அமைப்பினர் திருச்சி மாவட்ட தலைவர் குலாம் தஸ்தகீர் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ஜாகீர், பொருளாளர் முகமது ஹுசேன், ரஃபிக் ரசூல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு தௌஹித் ஜமா மாநில பேச்சாளர் கோவை ரஹமதுல்லா கண்டன உரையாற்றினார். அவர் தனது உரையில், வழிபாட்டு தலங்கள் மிகவும் புனிதம் நிறைந்தது, அவை பல ஆண்டுகளாக பேணப்பட்டு வருகிறது. அந்த வழிபாட்டு தலத்தின் புனிதம் கெடும் வகையில் நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த அதிகாரி மீனாட்சி செருப்பு காலோடு பள்ளிவாசலுக்கு நுழைந்து அத்துமீறிய செயல் கண்டிக்கத்தக்கது எனவும், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, எவ்வித முன்னறிவிப்புமின்றி பள்ளிவாசல் முகப்பு இடிக்கப்படுகிறது, பள்ளிவாசலில் முகப்பு பகுதியை அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இடித்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த போராட்டம் இன்னும் வீரியம் எடுக்கும் எனவும் அவர் பேசினார். இப்போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை முழங்கினர். பழங்குடியினர் பாதுகாப்புக்காக போராடி வரும் சமூக ஆர்வலர் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும்
வாபஸ் பெற கோரியும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சியைச் சேர்ந்த 83 வயதான ஸ்டேன் சாமி 35 ஆண்டுகளாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினர் மக்களின் நலனுக்கும் உரிமைக்கும் போராடி வந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் வழக்கை திரும்ப பெற்று அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் தேவராஜ், கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் முன்னிலையில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜான் பிரகாஷ் எபினேசன், மண்டல செயலாளர் ஜஸ்டின், துணை அமைப்பு செயலாளர் சாம்ராஜ், திருச்சி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாக்கப், பொருளாளர் ஞானப்பிரகாசம், மகளிர் அணியைச் சேர்ந்த மணிமேகலை, கிழக்கு தொகுதி செயலாளர் கனகராஜ், மேற்கு தொகுதி செயலாளர் ஜேம்ஸ், செய்தி தொடர்பாளர் தன்ராஜ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அமிர்தராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் மாநில துணை அமைப்பு செயலாளர் அலெக்ஸ் ராஜா நன்றி கூறினார். இவர்களிடத்திலிருந்து ஒருபோதும் நாம் மனிதாபிமானத்தையோ மனித தன்மையோ எதிர்பார்க்க முடியாது. மத்திய அரசாங்கமே, ஜார்க்கண்டுடைய அரசு, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். சிறுபான்மையின மக்களை, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை, அந்த மக்களுக்காக வேண்டி போராட. திருச்சி மாநகராட்சியில் திறந்தவெளி கழிப்பிடம் அற்ற நிலை என்ற தகுதி பெற பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகளையும் ஆட்சேபனைகளையும் வரவேற்கப்படுவதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் 100 விழுக்காடு கழிவறைகளை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர் என்றும், திறந்த வெளிகளை கழிப்பிடமாக பயன்படுத்துவதில்லை என்றும் தூய்மை இந்தியா திட்டம் 2021 மாநகராட்சி திறந்த வெளி கழிப்பிடம் முற்றிலும் இல்லை என்ற அறிவிப்பு வெளியிடுவதற்கான நெறிமுறைகளின்படி தனி அலுவலர் அவர்களின் தீர்மானம் எண் 457/9/10/2020 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலும் ஒருபடியாக தூய்மை இந்தியா கணக்கெடுப்பு 2021 நெறிமுறைகளின்படி திறந்த வெளி கழிப்பிடங்கள் அற்ற நிலை என்ற தகுதி பெற பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகள் மற்றும் ஆட்சேபனைகள் ஏதேனும் இருப்பின் அதனை 15 தினங்களுக்குள் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் அல்லது commissioner.trichy@tn.gov.in என்ற மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். குழந்தைகள் நல காவலர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கம் திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி சுப்பிரமணியபுரம் மாங்கல்ய மஹாலில் காவலர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய மண்டல IG ஜெயராமன், திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன், DIG ஆனி விஜயா, மாவட்ட SP ஜெயச்சந்திரன், பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு SP கயல்விழி, மாநில துணை கமிஷனர்கள் வேதரத்னம், பவன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிலரங்கத்தில் பங்கு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு பேட்ச் வழங்கியும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வெளியிட்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய மண்டல IG ஜெயராமன் பேசுகையில், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் என திருச்சி சரகத்தில் 30 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த இடங்களில் தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் என்றும் அவர் கூறினார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம இங்கே ஷீல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். ஷீல்டு ப்ரோக்ராம் கூட இந்த குழந்தைங்களுக்கு குற்றங்களுக்கு எதிரமாக வந்து குழந்தை பாதுகாப்புக்காக தான் இதை பண்ணுது அந்த ப்ரோக்ராமு. ஸோ அந்த மாதிரி நம்ம திருச்சி சரகத்தில் வந்து நம்ம ஒரு 30 இடம் வந்து அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பிளாக் ஸ்பாட் வில்லேஜஸ் எந்த இடத்துல குழந்தைங்க மேலே அடிக்கடி இப்போ நீங்கள் சொன்ன இடம்லாம் அதில் கவர் ஆகும். இந்த எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு இந்த மொபைல் கவுன்சிலிங் இருக்குது, அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. இவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி சம்பவங்களை நடக்காமல் பார்த்துக்கணும், நடந்தால் வந்து கடுமையாக சட்டம் பாயணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தில் இப்போ இன்றைக்கி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4410 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி, தமிழகத்தில் நேற்று 89,067 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 2,660 ஆண்கள், 1,750 பெண்கள் என மொத்தம் 4,410 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 12 வயதுக்குட்பட்ட 34 குழந்தைகளும், 60 வயதுக்கு மேற்பட்ட 239 முதியவர்களும் இடம்பெற்றுள்ளனர். நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 1,148 பேரும், கோவையில் 395 பேரும், சேலத்தில் 263 பேரும், குறைந்தபட்சமாக அரியலூரில் 18 பேரும், பெரம்பலூரில் 6 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருந்தாலும் தொடர்ந்து நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தமிழகத்தில் இதுவரை 84,29,741 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 674,802 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த பட்டியலில் 4,07,577 ஆண்களும், 2,67,193 பெண்களும்,
பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர்கள் 32 பேரும் அடங்குவர். அதில் 12 வயதுக்குட்பட்ட 25,010 குழந்தைகளுக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட 85,567 முதியவர்களும் இடம்பெற்றுள்ளனர். கொரோனாவுக்கு அரசு மருத்துவமனையில் 27 பேரும் தனியார் மருத்துவமனையில் 22 பேரும் என 49 பேர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளனர். இதில் சென்னையில் 18 பேரும், திருவள்ளூரில் 5 பேரும், கோவை காஞ்சிபுரத்தில் தலா 3 பேரும், செங்கல்பட்டு ஈரோடு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவண்ணாமலை தலா 2 பேரும், கடலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி நீலகிரி சேலம் தென்காசி திருவாரூர் திருப்பூர் திருச்சி வேலூரில் தலா 1 பேரும் என 19 மாவட்டங்களில் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது. இதுவரை தமிழகத்தில் 10,472 பேர் கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து நேற்று 5,055 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதில் அதிகபட்சமாக சென்னையில் 1,257 பேரும், கோவையில் 670 பேரும், செங்கல்பட்டில் 349 பேரும் அடங்குவர். இதுவரையில் 622,458 பேர் குணமடைந்துள்ளனர். சிகிச்சையில் 41,872 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும். இணைந்திருங்கள் ஜேஎம் நிகழ்வுகளோடு. பகுதியில் உங்கள் ஊர் பகுதியின் நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்கள் செல்போனை ஏற்றுங்கள். உங்கள் ஊரில் நிகழும் அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை வீடியோ பதிவுகளாகவும் செய்திகளாகவும் பதிவு செய்து கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். ஜேஎம் டிவியில் தினந்தோறும் மாலை 6:30 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும் இன்றைய நிகழ்வுகள் பகுதியில் இடம்பெற செய்வதன் மூலம் உள்ளூர் நிகழ்வுகளை மாவட்டம் முழுமைக்கும் சமூக அக்கறையுடன் கொண்டு செல்லுங்கள். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கிறது. திருச்சி மாவட்டத்தில் புதிதாக 79 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,642 அதிகரித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 79 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிப்பின் எண்ணிக்கை 11,642 அதிகரித்துள்ளது. 643 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று 58 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 10,840 பேர் பூரண குணமாகி வீடு திரும்பியிருக்கிறார்கள். கொரோனாவுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 67 வயது முதியவர் உயிரிழந்தார். இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை திருச்சி மாவட்டத்தில் 159 உயர்ந்துள்ளது. இன்று புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு காவிரி கரையில் தர்ப்பணம் கொடுக்க தடையில்லை என புரோகிதர்கள் அறிவித்துள்ளனர். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகிய தினங்களில் கடல் மற்றும் நீர்நிலைகளில் இறந்த முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களது ஆசி கிடைக்கும் என்பது இந்துக்கள் மத்தியில் ஐதீகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை புரட்டாசி அமாவாசை என்பதால் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக அரசு பிறப்பித்துள்ள ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தாலும் நேற்று இரவு வரை தர்ப்பணம் கொடுப்பதற்கு தடை விதிப்பதாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சித்துறையோ காவல்துறையோ அறிவிக்கவில்லை. இதன் காரணமாக அம்மா மண்டபம் படித்துறையில் இன்று தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என புரோகிதர்கள் அறிவித்திருந்தனர். திருச்சி மாநகரில் 14 போலீசார் போக்குவரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட், தில்லைநகர், அரியமங்கலம், பாலக்கரை, காவல் கட்டுப்பாட்டு வரை, உறையூர், பொன்மலை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் ஏட்டுகள் 14 பேர் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் பிறப்பித்துள்ளார். இயற்கை அணி நேசி என்ற அமைப்பின் சார்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரம் நடு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு மரம் நடு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் IRPLFS-இன் முதல் பி ஸ்ரீகுமார் மற்றும் யுவராஜ் உதவி கமாண்டன்ட் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் அசின் பானு ஆகியோர் கலந்து கொண்டு ரயில்வே பாதுகாப்பு படை பயிற்சியில் மரங்களை நட்டு வைத்தனர். அப்போது அப்துல் கலாம் நினைவுகள் பகிரப்பட்டு அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்கள் சம்மேளன நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தொழிலாளர்கள் சம்மேளனம் AITUC நிர்வாக குழு கூட்டம் 16/10/2020 திருச்சியில் துரை மதிவாணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு AITUC செயலாளர் எம் ராதாகிருஷ்ணன் அகில இந்திய AITUC முடிவுகளை விளக்கி பேசினார். சம்மேளன பொதுச் செயலாளர் ஆர் ஆறுமுகம் செயல்பாட்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். கூட்டத்தில் திருச்சி மாவட்ட AITUC செயலாளர் கே சுரேஷ், தலைவர் நடராஜன், சம்மேளன செயலாளர் எம் நாராயணசிங், பி பாஸ்கர், எம் சண்முகம், எம் முருகராஜ், நேரு துறை துணைத் தலைவர்கள் செல்வராஜ், கோபிநாதன், சுப்பையா, சூரியகுமார், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உட்பட அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க செயலாளர், பொருளாளர் திரு உலகநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஊரடங்கிற்கு பிறகான காலத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் மட்டுமே குறைவான பயணிகளோடு இயங்குவதால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு நிதியுதவி வழங்கிட வேண்டும் எனவும், அனைத்து பேருந்துகளையும் அனைத்து வழித்தடங்களிலும் இயக்கி வகை செய்திட வேண்டும் எனவும், புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி பியோல் அறக்கட்டளை சார்பாக பெண்களுக்கான இலவச தையல், தட்டச்சு மற்றும் கணினி பயிற்சி பயிலரங்கம் துவங்கப்பட்டுள்ளது. பியோல் அறக்கட்டளை சேவை நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான இலவச தையல், தட்டச்சு மற்றும் கணினி தொழிற்பயிற்சி மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது. பியோல் அறக்கட்டளை பல்வேறு சமூக சேவை மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது. அந்த வகையில் பியோல் அறக்கட்டளை சேவை நிறுவனம் பெண்களுக்கான இலவச தையல், தட்டச்சு மற்றும் கணினி ஆகிய பயிற்சிகளை பெண்கள் முன்னேற்றத்திற்காக வழங்கிட அதற்கான தொழிற்பயிற்சி மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கிராப்பட்டி மறைமாவட்ட அதிபர் மற்றும் பங்கு தந்தையுமான ஜோஜோ லாரன்ஸ் கலந்து கொண்டார். மேலும் AHT சொசைட்டி செயலாளர் மேரி ஸ்டெல்லா அவர்கள், திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலர் ஆ தமுமினிசா அவர்கள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட அலுவலர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர். திருச்சி பியோல் அறக்கட்டளையின் உதவி இயக்குநரும் ஊரக வளர்ச்சி கண்காணிப்பு குழு உறுப்பினருமான கவி செல்வா என்கிற செல்வராணி ராமச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். மேலும் பியோல் அறக்கட்டளையின் இயக்குநரும் மற்றும் மேலாண்மை அறங்காவலரும் வழக்கறிஞருமான டாக்டர் ராமச்சந்திரன் தொகுப்புரையை எடுத்துரைத்தார். துவக்க விழாவில் ரா தமிழ்ச்செல்வன், ஆரோக்கியா பன்னீர்செல்வம், மார்டினா, க்ளோரி தெபோரா, ஜான் ரோன் காளி, வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பியோல் அறக்கட்டளையின் செயல் அறங்காவலர் டாக்டர் சுகந்தி டெய்சிராணி நன்றியுரையாற்றினார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 4,835 1 பவுன் ஆபரண தங்கத்தின் விலை 38,680 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் 24 கேரட் 1 கிராம் தூய தங்கத்தின் விலை 5,077 1 பவுன் தங்கத்தின் விலை 40,616 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று மாலை நில நிலவரப்படி வெள்ளியின் விலை ₹61.6 1 கிலோ வெள்ளியின் விலை 61,600 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். உடனடி செய்திகளை JMTV ட்ரிச்சி என்ற யூடியூப் இணையதளத்திலும் காணலாம். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.